என்னப்பா உங்களோட பிறந்த நாளைக்கு நீங்க புது டிரஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது லாஜிக்கு, ஏசப்பாவோட பிறந்த நாளைக்கு நீங்க புது டிரஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன அங்கிள் லாஜிக்கு? நீங்க தானே ஏசப்பாக்கு டிரஸ் எடுத்து கொடுக்கணும். நம்ம எப்படிப்பா ஏசப்பாக்கு புது டிரஸ் எடுத்து கொடுக்க முடியும்? மத்தையோ 25:35 படிங்க, உங்களுக்கே புரியும். அப்படியா? ஆஹா, உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுப்பதும் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுப்பதும் இயேசுவுக்கே கொடுக்கறதான். எத்தனை கிறிஸ்மஸ் தான் நாமளே சாப்பிட்டுக்கிட்டு நாமளே ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு கொண்டாடுறது? இனிமேல் வர ஒவ்வொரு கிறிஸ்மஸும் இந்த வசனத்தின்படி தான் நாம கொண்டாட போறோம். ஏழைக்கு இறங்கையிலும் எளியோர்க்கு கொடுக்கையிலும் எனக்கு அதை செய்தா என்று இயேசு சொன்னாரு. ஏழைக்கு இறங்கையிலும் எளியோர்க்கு கொடுக்கையிலும் எனக்கு அதை செய்தா என்று இயேசு சொன்னாரு. புத்தாடை எடுத்து எளியோர்க்கு கொடுத்து கொண்டாடி மகிழ்வதே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஏழைக்கு உணவிட்டு பசி தீர்த்து மகிழ்வதே இயேசுவின் பார்வையில் உண்மை கொண்டாட்டம். எடுத்து எளியோர்க்கு கொடுத்து கொண்டாடி மகிழ்வதே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஏழைக்கு உணவிட்டு பசி தீர்த்து மகிழ்வதே இயேசுவின் பார்வையில் உண்மை கொண்டாட்டம். தோதோதிக தத்தம் தோதோதிக தத்தம் தோதோதிக தத்தம் தத்தத்தகதிகதா தோதோதிக தத்தம் தோதோதிக தத்தம் தோதோதிக தத்தம் தத்தத்தகதிகதா தத்தத்தகதிகதா தத்தத்தகதிகதா.